அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் February 23 முதல் March 8 வரை தொடர்புக்கு 7338824242. சென்னை பல்கலைக்கழகத்தின் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 427 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்தாததால் பல்கலைக்கழகத்தின் 37 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இதனால் சென்னை பல்கலைக்கழகம் மின் வாரியத்திற்கு 80 லட்சம் ரூபாய் கட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சென்னை பல்கலைக்கழகத்தின் அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. விதிகளின்படி ஒரு நிறுவனம் 51% மானிய தொகையை மத்திய அரசு அல்லது மாநில அரசிடமிருந்து பெற்றால் அது அரசு நிறுவனமாக கருதப்பட்டு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் பல்வேறு தணிக்கை தொடர்பான குழப்பங்களால் தமிழக அரசிடமிருந்து சென்னை பல்கலைக்கழகம் மானியம் பெறவில்லை. இதனால் வருமான வரித்துறை சென்னை பல்கலைக்கழகத்தை தனியார் நிறுவனமாக கருதி 427 கோடி ரூபாய் வரி விதித்துள்ளது. ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறி வரும் பல்கலைக்கழகத்திற்கு வருமான வரித்துறையின் இந்த நடவடிக்கை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பல்கலைக்கழக அதிகாரிகள் கூறுகையில், நாங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் வங்கி கணக்கு முடக்கத்தை நிறுத்தி வைக்குமாறு வலியுறுத்தினோம். ஆனால் அவர்கள் வங்கி கணக்குகளின் முடக்கத்தை அகற்ற குறைந்தபட்சம் 20 கோடி ரூபாயை உடனடியாக கட்ட வேண்டும் என நிபந்தனை விதித்தார்கள். அதை செய்யக்கூடிய நிலையில் தற்போது பல்கலைக்கழகம் இல்லை. சராசரியாக பல்கலைக்கழகத்தின் தொடர் செலவுகளை நிர்வகிக்க ஒரு மாதத்திற்கு 18 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. பல ஆண்டுகளாக அரசால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாலும் ஆட்சியில் இருப்பவர்களின் ஊழல்களாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. மாநில அரசின் நிதித்துறையைச் சேர்ந்த இணை செயலர் அல்லது துணை செயலர் பதவியில் உள்ள ஒரு அதிகாரி பல்கலைக்கழகத்தின் நிதி அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். ஆனால் 10 ஆண்டுகளாக பல்கலைக்கழகம் 4 அதிகாரிகளை பார்த்துள்ளது. ஒரு பணியும் சரியாக நடைபெறவில்லை என தெரிவித்தனர். 6 முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் மற்றும் 2 நோபல் பரிசு பெற்றவர்களை உருவாக்கிய 166 ஆண்டுகள் பழமையான சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்த விவகாரம் தீர்க்கப்படாவிட்டால் நிறுவனமே முற்றிலும் ஸ்தம்பித்துவிடும் என்று அதிகாரிகள் வேதனை தெரிவித்தனர். பெரம்பூரில் உள்ள பின்னி மில் வளாகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கட்டுமான நிறுவனங்களில் February 1 ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சோதனை நடத்தி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். இதன் அடிப்படையில் February 9 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை சென்னையில் உள்ள KLP Projects Private Limited, Landmark Group and Binny Limited ஆகிய நிறுவனங்கள் மற்றும் அதன் இயக்குநர்களின் வீடுகள் உட்பட பல இடங்களில் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட பணம் தொடர்பாக சோதனை நடத்தியது. அமலாக்கத்துறை நடத்திய இந்த சோதனை சென்னையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் செய்யப்பட்டது. அமலாக்கத்துறை இந்த சோதனையில் சட்டவிரோதமாக நிலங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. அடுத்தடுத்த ஆய்வுகளில் ஷெல் கம்பெனிகள் மூலம் இந்த சட்டவிரோத பணத்தை இருட்டடிப்பு செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இந்த பணம் சட்டவிரோத மதுபான விற்பனை மற்றும் பிற சட்டத்திற்கு புறம்பான செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக மேற்கொண்டு செய்யப்பட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் 280 கோடி ரூபாய் பணம் மொரிஷியஸ் வழியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் நீலகண்டன் என்பவர் முக்கிய பங்காற்றி உள்ளார். மொரிஷியாவில் உள்ள பெகடோலஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் என்ற போலி நிறுவனத்தின் மூலம் சட்டவிரோதமாக திரட்டிய பணம் சென்னையில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை நடத்த பயன்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டது. இந்த சோதனையின் போது இது தொடர்பான பல்வேறு ஆவணங்கள், வணிக பதிவேடுகள், அசையும் அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இல்லம் தேடி கல்வி மைய பணிகளை கண்காணித்தல், தன்னார்வலர்களுக்கு ஊதியம் பெற்றுத் தருதல், பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட பணிகளில் ஆசிரியர்களை ஈடுபடுத்துவதால் பள்ளிகளில் கற்பித்தல் பணி பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கொரோனா சமயத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை போக்க மாநிலம் முழுவதும் 1.80 லட்சம் இல்லம் தேடி கல்வி மையங்கள் அமைக்கப்பட்டன. இங்கு மாலை நேர சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாட சந்தேகங்களை தன்னார்வலர்கள் விளக்குகின்றனர். இவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டம் சரியாக செயல்படுவதை கண்காணித்தல், தன்னார்வலர்களுக்கு ஊதியம் பெற்றுத்தருதல், பயிற்சி அளித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ள ஆசிரியர்கள் கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். வட்டாரத்திற்கு ஒருவர் வீதம் 375 ஆசிரியர்கள் கண்காணிப்பாளர்களாக உள்ளனர். இவர்கள் பள்ளிகளில் கற்பித்தல் பணிகளில் இருந்து விடுவித்து முழுநேர அலுவலக பணிகள், ஆய்வு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பாடம் கற்பிக்க மாற்று ஆசிரியர்களும் நியமிக்கப்படாததால் கற்பித்தல் பணிகள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் கூறுகையில், தொடக்க கல்வித்துறையில் 10 ஆண்டுகளாக புதிய நியமனங்கள் இல்லை. ஓய்வு பெறுவோர், விருப்ப ஓய்வு பெறுவோர் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிக்கிறது. தற்போதைய சூழலை சமாளிக்க குறைந்தபட்சம் 10,000 ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். இச்சூழலில் இல்லம் தேடி கல்வி மைய கண்காணிப்பு பணிகளிலும் ஆசிரியர்களை ஈடுபடுவதால் கற்பித்தல் பணி பாதிக்கப்படுகிறது. புதிய நியமனம் தாமதமாகும் பட்சத்தில் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிக்க கல்வித்துறை முன்வர வேண்டும் என கூறினார். அரசு குறைந்த அளவில் கடன் வாங்குவது தனியார் துறையில் மூலதனம் அதிகரிக்கவும் அதன் விளைவாக பணவீக்கம் குறைந்து வளர்ச்சி அதிகரிக்கவும் உதவும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், அடுத்த நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறையை சமாளிக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டில் 14.13 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க முன்மொழிந்துள்ளார். இது சென்ற நிதியாண்டின் மொத்த கடன் மதிப்பீடான 15.43 லட்சம் கோடி ரூபாயை விட குறைவாகும். மேலும் இந்த ஆண்டு எதிர்பார்த்த கடன் அளவை விடவும் குறைவு. அரசு குறைந்த அளவில் கடன் வாங்குவது வங்கி அமைப்பில் கூடுதல் நிதி கிடைப்பதை உறுதி செய்யும். அரசு குறைந்த அளவில் கடன் வாங்குவது தனியார் துறையின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுவதோடு வளர்ச்சியை தூண்டுவதற்கும் வழிவகுக்கும் என சக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார். மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான மானியம் குறைக்கப்பட்ட போதும் அவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்ட செய்தியில், நாட்டில் மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க மத்திய அரசு 2015ஆம் ஆண்டில் ஃபேம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் கீழ் மின்சார வாகனங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டில் திட்டம் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேம் 2 திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் மின்சார இருசக்கர வாகன விலையில் 40% இருந்த மானிய தொகை சென்ற ஆண்டு 15% குறைக்கப்பட்டது. 1 கிலோவாட் பேட்டரிக்கான மானிய தொகை 15,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையால் மின்சார இருசக்கர வாகனங்களின் விற்பனை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்பிற்கு மாறாக விற்பனை அதிகரித்துள்ளது. நடப்பு ஆண்டில் இதுவரை கிட்டத்தட்ட 7.34 லட்சம் மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனையாகி இருக்கின்றன. இது சென்ற நிதியாண்டில் விற்பனை செய்யப்பட்ட 7.28 லட்சம் மின்சார இருசக்கர வாகனங்களை விட அதிகம் என கனரக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர் சேர்க்கையில் முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க ஆன்லைன் வழி சேர்க்கை முறையை கொண்டுவர பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் மாநிலம் முழுவதும் 38,000 அரசு பள்ளிகளும் 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகளும் செயல்படுகின்றன. அரசு பள்ளிகளில் 45 லட்சம் பேரும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 22 லட்சம் பேரும் படிக்கின்றனர். சில அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களின் பணியிடங்களை தக்கவைக்க மாணவ மாணவியரின் சேர்க்கையை போலியாக அதிகரித்து காட்டுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. பள்ளிக்கல்வித்துறை இதுகுறித்து விசாரணை செய்து போலி மாணவர் எண்ணிக்கையை தடுக்க மாணவர்களின் ஆதார் எண், இரத்த பிரிவு, பெற்றோரின் செல்போன் எண் போன்றவற்றை எம்ஐஸ் ஆன்லைன் தளத்தில் பதிவு செய்ய உத்தரவிட்டது. இந்த பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு காண மாணவர்களின் சேர்க்கையை ஆன்லைன் மூலமாக மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. தற்போது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் அரசு சார்பில் தனியார் பள்ளிகளுக்கான மாணவர் சேர்க்கை ஆன்லைன் முறையில் நடத்தப்படுகிறது. இதேபோல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஆன்லைன் வழி சேர்க்கை நடத்தினால் போலி விண்ணப்பங்கள் பதிவு செய்வதை தடுக்கலாம். மேலும் பெற்றோருக்கு சிரமமின்றி பள்ளி ஆசிரியர்கள் அல்லது எம்எஸ் தளத்துக்கான ஆன்லைன் பணி ஊழியர்கள் வழியே விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என ஆலோசிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ரேஷன் கடைகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்தை வைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை ஏற்க முடியாது என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கேரள சட்டசபை கூட்டத்தொடரில் பேசிய உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சுரேஷ், கேரளாவில் உள்ள 14,000 ரேஷன் கடைகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படம் அடங்கிய பேனர்கள் வைக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட 550 ரேஷன் கடைகளில் பிரதமரின் செல்ஃபி பாயிண்ட்களை ஏற்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதுகுறித்து எம்எல்ஏ அப்துல் ஹமீது எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் பினராயி விஜயன், ரேஷன் கடைகளில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் முத்திரையுடன் பிரதமரின் புகைப்படத்தை வைப்பதற்கும் செல்ஃபி பாயிண்ட் உருவாக்குவதற்குமான மத்திய அரசின் உத்தரவை கேரள அரசு ஏற்கப் போவதில்லை. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இது தேர்தல் பரப்புரையின் ஒரு யுக்தியாகவே கருதப்படுகிறது. இது சரியல்ல என மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்படும். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை அணுகுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என பினராயி விஜயன் கூறினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள மணவராய நேந்தலில் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மகாவீரர் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மணவராய நேந்தலில் அருப்புக்கோட்டை SBK கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் ராஜபாண்டி, தொல்லியல் துறை பயிற்சி மாணவர் சரத்ராம் ஆகியோர் கள ஆய்வு செய்தனர். அப்போது மண்ணில் புதைந்த நிலையில் சமண சமயத்தில் 24ஆம் தீர்த்தங்கரரான மகாவீரர் சிற்பம் இருப்பதை கண்டறிந்தனர். ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். தொல்லியல் ஆய்வாளர்கள் இதுகுறித்து கூறுகையில், மணவராய நேந்தலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கருங்கல்லால் ஆன மகாவீரர் சிற்பம் மண்ணில் பாதி புதைந்த நிலையில் உள்ளது. இதில் மகர தண்டுகளுடன் கூடிய சிம்மாசனத்தில் மகாவீரர் அமர்ந்துள்ளார். அவருக்கு பின்னால் பிரபாவளி எனும் ஒளி வட்டமும், அதன் மேற்பகுதியில் சந்திராதித்தம், நித்திய வினோதம், சகல பாஷணம் ஆகியவற்றை குறிக்கும் முக்குடை அமைப்பும் உள்ளது. இந்த சிற்பத்தின் வடிவமைப்பின்படி 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பமாக இருக்கலாம். விருதுநகர் மாவட்டத்தின் பல ஊர்களில் சமண சமயம் பரவி இருந்ததற்கான தடயங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. திருப்புல்லானியில் இருந்து கமுதி, திருச்சுழி வழியாக மதுரை செல்லும் பெருவழி பாதையிலும் பல இடங்களில் தீர்த்தங்கரர் சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டு இருக்கின்றன. திருச்சுழியிலும் மகாவீரர் சிற்பம் கிடைத்துள்ளதால் இந்த பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கு முன் சமண சமயம் பரவி இருந்தது உறுதியாகி இருக்கிறது. அந்த சிற்பம் இருந்த இடத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இரும்பு காலத்தை சேர்ந்த வழுவழுப்பான கருப்பு, சிவப்பு நிற பானை ஓடுகள் சிதறி உள்ளன. எனவே இந்த ஊர் 2000 ஆண்டுகளாக மக்களின் வாழ்விட பகுதியாக இருந்துள்ளதை அறிய முடிகிறது என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தின் வயது வரம்பை 18க்கு பதிலாக 35 வயதாக உயர்த்தி அமல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. சிற்பி, தச்சர், பொற்கொள்ளர் உட்பட 18 பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் பயன்பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது. இத்திட்டத்தை மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயல்படுத்துகிறது. திட்டத்திற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது 18 ஆகும். இந்த திட்டத்தில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி ₹500 உதவித்தொகை, 5% வட்டியில் ₹1,00,000 கடன் முதலிய சலுகைகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முடித்த பின் ₹15,000 மதிப்புள்ள தொழில் கருவிகள் அடங்கிய தொகுப்பு இலவசமாக வழங்கப்படுகிறது. விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வியை ஊக்குவிப்பதாக தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக விமர்சனம் செய்தது. அதே சமயம் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்துமாறு பலரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து அத்திட்டத்தின் வயது வரம்பை 18 வயதுக்கு பதில் 35 வயதாக உயர்த்தி அமல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து குறு, சிறு தொழில்துறை அதிகாரி கூறுகையில், வயது வரம்பை 18ஆக நிர்ணயித்தால் படித்து முடித்த உடனே குடும்ப தொழில் செய்ய குடும்பத்தினர் கட்டாயப்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே வயது வரம்பை உயர்த்தினால் வேலை தேடும் இளைஞர்கள் தாங்கள் விரும்பிய வேலை செய்வதை உறுதி செய்ய முடியும் என சமாளித்தார். இப்படித்தான் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்த தமிழக அரசு அதில் இருக்கக்கூடிய திட்டமான இல்லம் தேடி கல்வியை அமல்படுத்தி வருகிறது. உசிலம்பட்டியில் திரைப்பட இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் பணம், நகை மற்றும் வெள்ளி பதக்கங்களை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம கும்பல் தேசிய விருதுக்கான 2 வெள்ளி பதக்கங்கள் மற்றும் மன்னிப்பு கடிதத்தை தொங்கவிட்டு சென்ற சம்பவம் திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேனி நெடுஞ்சாலையில் உள்ள எழில் நகரைச் சேர்ந்தவர் திரைப்பட இயக்குனர் மணிகண்டன். இவர் காக்காமுட்டை, கடைசி விவசாயி உள்ளிட்ட தேசிய விருது பெற்ற படங்களை இயக்கியவர். மணிகண்டன் தற்போது குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் மர்ம நபர்கள் உசிலம்பட்டியில் உள்ள மணிகண்டன் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் கடைசி விவசாயி திரைப்படத்திற்கான மத்திய அரசால் வழங்கப்பட்ட 2 தேசிய விருதுக்கான வெள்ளி பதக்கங்கள், ₹1,00,000 மற்றும் 5 பவுன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றனர். உசிலம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மணிகண்டன் வீட்டில் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கு என்ற மன்னிப்பு கடிதத்துடன் தேசிய விருதுக்கான வெள்ளி பதக்கங்களை மட்டும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தொங்கவிட்டு சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தேசிய விருதுக்கான பதக்கங்களை கைப்பற்றி தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது.